கண்டிப்பா உங்க உங்க பையனும் பொண்ணும் ஒலிம்பிக்ல நான் போயிட்டு தான் வந்தேன், மெடல் எடுப்பேன். நீங்க மெரிக்கோ மெரிக்கோ எல்லாரும் தெரியும், படம் பார்த்துருக்கீங்க. மெரிக்கோ யாரு? சாதாரண ஒரு விவசாயி குடும்பத்தான். நான் கூட இதை போட்டுலாம் போட்டு பெரிய இது கிடையாதுங்க. எங்க அப்பா கூட டெவலப் ஒர்க் பண்ணதுதான். ஸோ எங்க அப்பா டெவலப் ஒர்க் பண்ணி ஒரு மூணு பேர், நான் மட்டும் கிடையாது, எங்களுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கு, தம்பிங்க இருக்காங்க ரெண்டு மூணு பேருமே. நாங்கள் வீட்டில் நேஷனல் சாம்பியன், இன்டர்நேஷனல் சொல்லணும். அதே மாதிரி மூணு பேருக்குமே ரைவல் வேலை கிடைச்சிது. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்களும் நான் இருந்த சர்க்குலேஷன் தான் வந்துருக்கீங்க. இந்த பசங்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ பார்த்தாலும் படி 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 படினா முதல்ல அவங்க கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் மனசில் வச்சுக்குவாங்க இவங்க என்ன படிச்சு வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, என் பசங்க யாரும் மேலே சிந்தின பசங்க எல்லாரும் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு நான் முதல்ல வரதுன்னா என்கரேஜ் பண்ணுவோம். அது உங்க பசங்களுக்கு சொல்லுங்க. நான் முதல் முதல்ல ஒலிம்பிக்கில் போய் ஃபஸ்ட்டு வந்து ஃபீஃபாவோட டஸ்ட் நான் தோத்துட்டேன். அப்போ மனசில் நினச்சேன் ஒலிம்பிக்கில் நம்ம ஃபீஃப் ஆகிட்டோம், ஆனால் வேர்ல்டு கப்பில் அதே மாதிரி மெடல் நம்ம ஒன்று எடுப்போம்னு தெரிஞ்சு. அதுக்காக நான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணேன், பிளான் பண்ணேன், இந்தியன் கேம்ப் போனேன். 92 நான் தோத்தேன். அதே ஆள் கூட தான் வேர்ல்டு கப்லேயும் என் பக்கத்துலேயே வந்து அவரும் பிரான்ஸ் வாங்குறாரு, நானும் பிரான்ஸ் வாங்குறேன், வேர்ல்டு கப்பில் மெடல் எடுப்பேன். நல்ல மாணவர், நல்ல மாணவர்களை, நல்ல ஒழுக்கமான மாணவர்களை ஃபியூச்சரில் அவங்களோட நல்ல இப்போ வருவாங்க, நல்ல ஒழுக்கமாக வருவாங்க. அதே மாதிரி நம்ம லேடிஸ் தான் சொல்ல வரேன், சீரியலை கொஞ்சம் கம்மியாக பாருங்கள். ஏன்னா எங்கள் வீட்டிலே ப்ராப்ளம் தான், சீரியல் பார்த்தா அவங்களும் சீரியல் பார்க்கணும். பையன் டே என்னடா கடி செம்ம சீரியல், டே ஏன்னா நீ ட்ரைனிங் பண்ணுறா? எல்லாருக்குமே எல்லாருமே இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் பார்க்கு, நீங்க ஸ்போர்ட்ஸ் பார்க்க யாராவது நல்ல உங்களுக்கு நான் ஒரே ஒரு இதை ரெக்கமெண்ட் பண்றேன். எல்லாருமே இன்னைக்கு மொபைல் வச்சிருக்கீங்க, ஐபிஎஸ் கலியமூர்த்தி, ஐபிஎஸ் கலியமூர்த்தி யூடியூப்ல படிப்புடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, அது ரொம்ப இன்ஸ்பிரேஷன். நான் இப்போ ஒரு வாரமா அந்த பசங்களை வந்து அட்வைஸ் பண்ணணும்னு சொல்றப்போ அதை படிப்பு பத்தி கேட்டிருக்கேன், ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க அதை கண்டிப்பாக கேட்கணும், படிப்பு எவ்வளோ முக்கியமானதுன்னு அதில் அவர் சொல்லியிருக்காரு. தயவுசெய்து நீங்கள் அதை கேளுங்க. அதே மாதிரி விளையாட்டுலையும் சரி, உங்கள் பையன் உங்கள் பசங்களை பொண்ணுங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ தான் படிப்பில் வந்து எல்லாரும் டாக்டர் எல்லாம் இல்லை இல்லாமல் இன்ஜினியர் ஆகலாம் கூட முடியாது, விளையாட்டு கூட இருக்கலாம் அந்த பையன். அதனால் அவங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை அவங்க என்கரேஜ் பண்ணுங்க. Thank you so much for that.